ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு சினிமாவும் சினிமா தியேட்டரும் ரொம்ப பிடிக்கும். தியேட்டர் உரிமையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. 8 மாதத்துக்கு பின்னாடி யூடியூப்பில் தியேட்டர் வீடியோக்கள் போடணும்னு முடிவு பண்ணி சென்னையும் சென்னையை சுற்றியுள்ள 50-60 கிலோமீட்டர் சுற்றில் இருக்கிற 95 தியேட்டர்கள் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் தவிர்த்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு தெரியும். பார்ட் 1 லிருந்து பார்ட் 20 வரைக்கும் உள்ள அனைத்து தியேட்டர்களும் என்னுடைய சைக்கிளில் போய் எடுத்த வீடியோக்கள் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக 500 தியேட்டர்களை தாண்டி நான் வீடியோ எடுப்பேன்னு நான் நினைக்காத ஒன்று. சென்னை தியேட்டர்களின் என்னோடய சைக்கிள் அனுபவத்தை மறுபடியும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மொத்தம் 12 தியேட்டர்கள் பார்க்க போகிறோம். சென்னை அசோக் நகரில் இருக்கிற என்னுடைய ரூமிலிருந்து 11 மணிக்கு கிளம்பி இப்போ பார்க்க போகிற முதல் தியேட்டரான குரோம்பேட்டை வெற்றி தியேட்டருக்கு 1 ஹவர் டிராவலில் 12:05 வந்து சேர்ந்தேன். வெற்றி ராகேஷ் என 2 தியேட்டர்கள். கமல் நடிப்பில் வெளியான புதிய விக்ரம் படத்தில் தியேட்டரின் உள்ளே இருக்கிற சப்வேவிலிருந்து வெற்றி தியேட்டரின் வெளியே வருவது போல், கமலஹாசன் வருவது போல் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த குரோம்பேட்டை வெற்றி தியேட்டர் தான். குரோம்பேட்டை வெற்றி தியேட்டரிலிருந்து 1 ஹவர் டிராவலில் 2வதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் தாம்பரம் ராஜாஜி ரோட்டில் இருக்கிற நேஷனல் தியேட்டர். நேஷனல் தியேட்டரிலிருந்து அடுத்த 10 நிமிட டிராவலில் 3வதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் நேஷனல் தியேட்டருக்கு பக்கத்தில் கக்கன் தெருவில் இருக்கிற தாம்பரம் வித்யா தியேட்டர். அடுத்த 5 நிமிட டிராவலில் இப்போ 4வதாக பார்க்க போகிற தியேட்டர் தாம்பரம் மெயின் ரோட்டில் இருக்கிற எம்ஆர் தியேட்டர். நான் உதவி இயக்குனராக வேலை செய்து 2013 ரிலீஸ் ஆன ஆண்டவ பெருமாள் படம் பார்க்க முதல் நாள் முதல் ஷோ பார்க்கறதுக்காக நானும் இன்னொரு உதவி இயக்குனரான பிரேம்குமாரும் தாம்பரம் எம்ஆர் தியேட்டரில் தான் படம் பார்த்தோம். எங்களுக்கு முன்னாடி அமர்ந்து பிரபலமான டைரக்டர் ஒருவர் படம் பார்த்தார். அவர் யாருன்னா விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தை இயக்கிய இயக்குனர் பாபு சிவன். அவர் இப்போது உயிருடன் இல்லை, 1 வருடத்துக்கு முன்பு இறந்துவிட்டார். அடுத்து நாம் பார்க்க போகிற தியேட்டர் சென்னை தாம்பரம் பெருங்குளத்தூர் வண்டலூர் ஜூ அப்புறம் ஊரப்பாக்கம் தாண்டி தாம்பரத்திலிருந்து 1.5 மணி நேரம் டிராவலில் கூடுவாஞ்சேரியில் இப்போ 5வதாக பார்க்க போகிற தியேட்டர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தியேட்டர். இப்போ 2:30. அடுத்தது கூடுவாஞ்சேரியிலிருந்து 1 மணி நேரம் டிராவலில் அடுத்தது 6வதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் சென்னையிலிருந்து ஒரகடம் காஞ்சிபுரம் போகிற வழியில் படப்பையில் இருக்கிற கண்ணப்பா தியேட்டர். இப்போ 3:00. இப்போ 5:00 போகுது. அடுத்ததாக 1.5 மணி நேரம் டிராவலில் 7வதாக இப்போ நாம் பார்க்க போகிற தியேட்டர் சென்னை பல்லாவரத்தில் இருக்கிற ஜனதா தியேட்டர். நான் தியேட்டர் வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணி நான் முதலாக வீடியோ எடுத்த தியேட்டர் பல்லாவரம் இந்த ஜனதா தியேட்டர் தான். பார்ட் 1 இருக்கிற முதல் தியேட்டர் இதுதான்.
அடுத்த அரை மணி நேர டிராவலில் எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற தேட்டர் சென்னை பம்மனில் இருக்கிற அருண்மதி தேட்டர். கமலின் புதிய விக்ரம் படத்தில் ஒரு சீனில் வர ஹேசினோ தேட்டர் இந்த அருண்மதி தேட்டர் தான். யூடியூப்புக்காக நான் வீடியோ எடுத்த ரெண்டாவது தேட்டர் இந்த அருண்மதி தேட்டர். அருண்மதி தேட்டரிலிருந்து 10 நிமிஷம் டிராவலில் 9வது நம்ம பார்க்க போகிற தேட்டர் சென்னை அனகாபுத்தூரில் இருக்கிற கணேஷ் தேட்டர். யூடியூப்புக்காக நான் எடுத்த 3வது தேட்டர் வீடியோ இந்த கணேஷ் தேட்டர் தான். கணேஷ் தேட்டரிலிருந்து 10 நிமிஷம் டிராவலில் 10வது நம்ம பார்க்க போகிற தேட்டர் சென்னை அனகாபுத்தூரில் ஒரே இடத்தில் இருக்கிற வெல்கோ வெல்கோ பட்டி என 2 தேட்டர்கள். யூடியூப்புக்காக நான் வீடியோ எடுத்த 4வது தேட்டர். இப்போ மணி 6:30. சென்னை அனகாபுத்தூர் வெல்கோப்பட்டு தேட்டரிலிருந்து 45 நிமிஷம் டிராவலில் 11வது பார்க்க போகிற தேட்டர் சென்னை குன்றத்தூரில் இருக்கிற பரிமளம் தேட்டர். இப்போ மணி 6:35. குன்றத்தூர் பரிமளம் தேட்டரிலிருந்து 15 நிமிஷம் டிராவலில் 12வதாக பார்க்க போகிற தேட்டர் பூந்தமல்லி போகிற வழியில் குன்றத்தூருக்கு பக்கத்தில் சென்னை மாங்காட்டில் இருக்கிற மல்லிகா தேட்டர். மீதி உள்ள தேட்டர்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.